Kaylin brings a new iPhone that her parents had bought for Christmas. Appa, appa, inga paathingala, amma enikku pudhu iPhone vaangi kuduthaanga. Ammaava. Appa, enakku romba santoshama irukku. Atte en Christmas ku pudhu iPad vaangi kuduthaanga. Atteya. Atteya, yela, ye ibrella pandra? இல்ல பாவா பிள்ளை ஸ்கூலுக்கு எல்லாம் போற அதனால ஓகே ஓகே சாரி சாரி ஆமா நம்முடைய தேவன் நம் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார் உண்மைதானே Christmas nerathile As they were listening to the music Joy to the World Richard and Rachel recalls younger time அமருங்கள் இப்போ லூக்கா 3 அதிகாரம் 11 வசனம் படிப்போம் லூக்கா 3 அதிகாரம் வசனம் 11 அவர்களுக்கு அவன் பிரதியுத்தரமாக 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன் ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் Chapter 3, verse 11. Whoever has 2 shirts must give 1 to the man who has 9. And whoever has food must share it. Amen. Praise the Lord. Aradhanaikku vanda yavarayum anbudan varavekkiren. Friends, Luka eludina suvisheshathai paathingana adu namakku therindhu oru vasanam. Andha vasanathile ஜான் அங்கு இருந்து ஜனங்களுக்கு ஒரு அருமையான செய்தியை சொன்னான் இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள் எபிரேயர் 13 அதிகாரம் வசனம் 16 Someone read Hebrews chapter 13 verse 16 அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதீங்கள் இப்படிப்பட்ட பலிகளிலே தேவன் பிரியமாய் இருக்கிறார் அன்றியும் நன்மை செய்யவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார் இதே நாம் ஒரு கிறிஸ்மஸ் சவாலாக எடுத்து ஒரு மகிழ்ச்சியான மற்றும் ஆசீர்வாதமான கிறிஸ்மஸை கொண்டாடுவோம் வாருங்கள் நாம் ஜெபிப்போம் இயேசப்பா இந்த பிரசங்கத்தை கொடுத்ததற்கு நன்றி இல்லாதவர்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமென் சிறு பிள்ளைகள் தங்களுடைய கிறிஸ்மஸ் பரிசுகளை பற்றி அவர்களுடைய நண்பர்களிடம் பகிர்ந்து கொண்டார்கள் ஹே ரேச்சல் ரிச்சர்ட் உங்களுக்கு ஒன்று தெரியுமா என்னோட அம்மா எனக்கு வந்து இப்போதான் பாபி டால் வாங்கி தந்தாங்க அப்புறம் என்னோட அம்மா என்னோட அப்பா சொல்லியிருக்காரு எனக்கு வந்து ஒரு மிக்கி மாஸ் வாங்கி தருவார்னு உனக்கு தெரியுமா எனக்கு என்ன கிடைச்சிச்சு என்னோட தாத்தா எனக்கு ஆப்டிமஸ் பிரைம் வாங்கி கொடுத்தாங்க என்னோட மாமா எனக்கு தண்டர்கேட் வாங்கி தந்தாங்க என்னோட அத்தால ஹீமேன் அமெரிக்கால இருந்து வாங்கி தந்தாங்க அப்புறம் உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு ஆமா உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு
ரிச்சர்ட் மற்றும் ரேச்சல் இதை கேட்டவுடன் மிகவும் கவலையோடு அவர்கள் வீட்டுக்கு சென்றார்கள். வீட்டுக்கு போனவுடன் அவர்கள் இருவரும் சர்ச் ஃபெலோஷிப்பின் போது என்ன நடந்ததை தங்கள் அம்மாவிடம் சொன்னார்கள். அம்மா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, சர்ச்சில் இவ்வளோக்கோ ஈனோக்கோ புது கிறிஸ்மஸ் ப்ரைஸெல்லாம் கிடச்சிச்சு. எனக்கோ புது கிறிஸ்மஸ் ப்ரைஸெல்லாம் வேணும். ஆனால் இப்போ எனக்கு காசு இல்லைம்மா, நான் அப்புறமா வாங்கி தரேன். ஐயோ, எப்போ பார்த்தா இதே தாம்மா சொல்கிறீங்க. இது முடியாது, அது முடியாது, அப்புறம் வாங்கிட்டேன் சொல்லுங்க, நான் தர மாட்டேங்க. எத்தனை வாட்டி நான் சொல்லிட்டேன் இங்க காசு இல்ல, காசு இல்ல, காசு இல்ல. கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கிறோம் சேல். அவங்க என்ன வாங்கி தர மாட்டேன் நான் சொல்றாங்க, அவங்க நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கண்ணம்மா. ஐயாமா இப்படி பேசுற, இப்ப உள்ள நிலைமை எனக்கு புரியல. அன்னாடிக்கும் நம்ம கஷ்டப்படுறோம், அன்னாடிக்கும் உங்களுக்கு தான் நான் ஜெபம் செய்யறேன். இந்த இடத்துல அவங்க அப்பா இருந்தானா நிலைமை வேற மாதிரி இருக்குமா. கிறிஸ்மஸ்க்கு உங்களுக்கு புது துணி எல்லாம் கரைச்சிரும். என்ன மன்னிச்சிருங்கம்மா. பரவாயில்லம்மா, வாங்க நம்ம ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த வருஷம் இந்த குடும்பத்தை நடத்ததற்காக நன்றி அப்பா. எங்களுடைய அப்பா எங்களை விட்டு போனவங்க பார்த்து கொண்டிருக்க நன்றி அப்பா. அம்மாவை எடுத்து பேசினதுக்கு என்ன மன்னியும் அப்பா. அந்த குடும்பத்தை உங்க கரகளை ஒப்படைக்கிறோம். ஆமேன். ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும் எல்லாம் ஆசீர்வாதமும் உங்களிடத்தில் வருவதாக. ஆமென். சரி, அப்படின்னா நான் சர்ச் மெம்பர் கிட்ட ஹெல்ப் கிட்ட பார்க்குறேனே. உதவி கேட்டு சர்ச் மெம்பர் வீட்டுக்கு சென்றார். அங்கு என்ன நடந்தது என்று பார்ப்போம். ஓகேம்மா. அம்மா, இஸ் ஆண்டி செபாஸ்டியன். ஐயோ, வந்துட்டாங்களா? ஏதாச்சும் கேட்பாங்க பாரு. ஹாய், ப்ளீஸ் லார்ட், ப்ளீஸ் லார்ட், ப்ளீஸ் லார்ட, ப்ளீஸ் லார்ட். நோ ஆண்டி, காட் காட் நேற்று தான் அப்பா காசு கொடுத்தாங்க. ஆக்சுவலி கொஞ்சம் நேற்று வந்திருந்தா கூட கொடுத்துருப்பேன், மன்னிச்சிருங்க. இப்போ என்னால் கொடுக்க முடியல. ஆனால் அம்மா, என்னோட சண்டே ஸ்கூல் டீச்சர் இன்னும் சொல்லியிருக்காங்க தெரியுமா, எல்லாத்துவங்களுக்கும் ஷேர் பண்ணணும். பரவாயில்ல சிஸ்டர், உங்கள் நிலைமை புரியுது, நான் அப்பா போயிட்டு வரேன். சரிங்க. அம்மா வீட்டுக்கு சென்றவுடன் முழங்கால் படிட்டு ஜெபித்தார்கள். அப்பொழுது சில வாலிபர்கள் தி கிஃப்ட் ஆஃப் கிவிங் என்ற தலைப்பில் அந்த வீட்டுக்கு சென்றனர். அந்த வீட்டுக்கு சென்ற பொழுது அந்த அம்மாவின் ஜெபத்தை அந்த வாலிபர்கள் கேட்டார்கள். ஏன் ஆண்டவரே, ஏன் இந்த வலி, ஏன் அவரோட புருஷன் எடுத்து போனீங்க ஆண்டவரே? நன்மை செய்வும் தான தர்மம் பண்ணவும் மறவாதீர்கள் அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு ஆண்டவரே. ஏன் யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க ஆண்டவரே?
இப்போ நீங்கள் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆமீன். குடும்பம் கஷ்டத்தில் இருப்பதை கண்டு வாலிபர்கள் தங்களால் முடிந்த பணத்தை கொடுக்க வேண்டும் என்று அமைதியாக சென்றார்கள். அடுத்த நாள் மாலை வேளையில் வாலிபர்கள் மேடம் செபாஸ்டின் வீட்டுக்கு சென்றார்கள். ப்ரேஸ் தி லார்ட், ப்ரேஸ் தி லார்ட், ப்ரேஸ் தி லார்ட். உள்ள வாங்க, உள்ள வாங்க. இருங்க, நான் தண்ணி கொண்டு வரேன். பரவாயில்ல ஆண்டி, நீங்க இங்க உட்காருங்க, நான் உங்ககிட்ட பேசணும். ஆமா, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? நாங்க டிஎம்சி சுங்காய் வேலையில இருந்து வந்திருக்கோம். வாங்க பிள்ளைங்களா. ஆண்டி, நாங்கள் இங்கே வந்தது காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் உங்களோட கிறிஸ்மஸ் கொண்டாட வந்திருக்கிறோம். வாலிபர்கள் தங்களால் முடிந்த தொகையை கொடுத்தார்கள். அந்த தொகையை கண்டவுடன் அம்மா மிகவும் சந்தோஷப்பட்டார். அவளின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டறிந்தார். ஆண்டவரே, உங்களோட வார்த்தை எங்கள் மத்தியில் வாசம் செய்து. நன்றி அப்பா. ஆமீன். அம்மா ஆனந்த சந்தோஷத்துடன் வாலிபர்களுடன் தேவனை கனப்படுத்தினார்கள். வாலிபர்கள் அந்த குடும்பத்தாருடன் ஒரு ஆசீர்வாதமான நேரத்தை செலாவிட்டு மகிழ்ந்தார்கள். இந்த சம்பவம் மேடம் செபாஸ்டின் குடும்பத்தில் மிக மறக்க முடியாத நிகழ்வு. அதனால் வருஷ வருஷம் அனாதை இல்லத்துக்கு சென்று அவர்களின் அன்பை பகிர்ந்தார்கள். Giving is a ministry. When God blesses us, we should be a blessing for others. We should not forget our past and who we were once. கஷ்டம் நேரங்களில் நம்முடைய தேவன் நம் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். Truth thick or thin, God is always there to bless us and to be with us. For He will never leave us nor forsake us. As the scripture says, if we say that we remain in union with God, we shall live just as Jesus Christ did. Let's be a cheerful giver to fulfill the desire of the Lord's heart. That's the true meaning of Christmas. இயேசுவே, நீ நல்லவர். இயேசுவே, நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்று எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் நல்லவராய், எனக்கு நல்லவராய்,
ரொம்ப நல்லவராய் இருப்பவரே, எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. Every time a hand reaches out to help another, there is Christmas. Every time someone puts anger aside and strives for understanding, there is Christmas. Every time people forget their differences and realize their love for each other, there is Christmas. May this Christmas bring us closer to the spirit of human understanding, closer to the blessing of peace. Was born on Christmas Day. Hark now, hear the angels sing, a king was born today. And man will live forevermore because of Christmas Day. Now Joseph and his wife Mary came to Bethlehem that night. They found no place to bear her child, not a single room was inside. Hark now, hear the angels sing, a king was born today. And men will live forevermore because of Christmas Day. Right.
proceeding, guide us to thy perfect light. Merry Christmas and a Happy New Year. Good tidings to you, wherever you are. Good tidings for Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year.